வணக்கம் ரிவியஸ்டா வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை பற்றி சொல்கிறது முன்னாடி ஒரு ஏரியாவை பற்றி சொல்கிறேன். அதாவது சென்னையில் அடையாரோட எண்டிங், ஆரியபுரத்தோட எண்டிங், டிடிகேரோட பிகினிங், இந்த மூணு ஏரியாவும் மீட் பண்ணுற இடம் தான் டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி வந்து சுமாராக ஒரு 10 வீடு அந்த காலனிக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாவாக தான் இப்போ இருக்குது. இந்த இடத்துல தங்கியிருந்த ஜான் டிமாண்டி என்றவரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. உண்மை சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் டிமாண்டின்றவர் ஒரு பேங்க் ஆஃபீஸராக 19th century வாழ்ந்திருக்காரு சென்னையில். அவரோட ஃபேமிலியில் இருந்தவங்களாம் ஒரு அமானுஷமான முறையில் இறந்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிமாண்டி காலனி மூவியும் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இந்த படம் யாரெல்லாம் பார்க்க வேண்டிய படம்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, பேய் படம், திகில் படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த மூவியை பார்க்கலாம். ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருக்காங்க இந்த மூவியை. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு போக வேண்டாம். மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து அதை செட் ஆகமானுன்னு தெரியல. சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு நாட் அப்ளிகபிள். இந்த படத்தோட டேரக்டர் அஜய் கனகமுத்து, இவர் கார்த்திக் சுப்ராஜோட பேட்சில் நாளைய இயக்குநரில் வந்தவர். இது இவரோட ஃபஸ்ட் படம். மியூசிக் டேரக்டர் வந்து கீபான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரக்டர். இவர் வந்து சந்தோஷ் நாராயணன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ஹீரோவாக வந்து அருள்நிதி ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ. குறிப்பாக ஒன்லைனில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 1-2 வாட்டி இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து நிறையா புது விஷயங்கள், அதாவது நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய புது விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து நிறைய புது விஷயங்கள் இருக்குது. படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கதை தான், 4 ஃப்ரெண்ட்ஸ் சோத்துக்கு லாட்டு அடிக்கிறாங்க. அவங்க வந்து டிமாண்டி காலனிக்குள்ளே போகிறாங்க சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக. அது வந்ததுக்கப்புறம் அந்த பேய் வந்து ஹண்ட் பண்ணது. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் இந்த மைனஸ் பாயிண்ட்டு எப்படி ப்ளஸ் ஆயிருக்குன்னா, கதையாக வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த படம். பட் சீன் பை சீனாக கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணும். இதில் வர மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து எதையும் வந்து இந்த படத்தோட வசதியோ திரைக்கதையோ ஒரு சுவாரஸ்யத்தையோ எந்த விஷயத்தையுமே பாதிக்கல. பட் ஆனால் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேணும். அது என்னென்னா, மியூசிக் வந்து ஓவர் சவுண்டாக இருக்குது. மியூசிக் டேரக்டர் வந்து கிடச்ச இடத்துலாம் வந்து மியூசிக் அடிச்சு தலைச்சிருக்காரு. வீட்டில் இருக்கிற பழைய பாத்திரம் பண்ணத்தில் வந்து அடிச்சு நோத்துற மாதிரி இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு சைலன்ஸே இல்லை. ஒரு ஹாரர் ஃபிலிம்னா சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மியூசிக் இன் ஹாரர் ஃபிலிம் சொல்லுவாங்க. எங்கேயுமே வந்து அந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணவே இல்லை மியூசிக் டேரக்டர். எல்லா இடத்துலையும் வந்து ஹெவி மெட்டல்லாம் போட்டு அடிச்சு நோக்கியிருக்காரு. ட்ரம்ஸும் ஹெவி மெட்டல் இல்லாத ஏரியாவே படத்தில் பார்க்க முடியாது. சில இடத்துல வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், இங்கே வந்து பேய் வரப்போது, இந்த இடத்துல வந்து ஹீரோ எப்படி மாற போகிறார், இல்லை ஃப்ரெண்ட் எப்படி மாற போகிறார், இந்த இடத்துல வந்து எதுவும் நடக்க போதும்னு சொல்லி ஈஸியாக கெஸ் பண்ணலாம். பட் அப்படி கெஸ் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது வந்து கிடைக்காது அவங்க இடத்துல. நிறைய இடத்துல வந்து பேய் வரும், பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு தமிழ் ஃபிலிமில் வந்து அது ஒரு புதுசுனே சொல்லலாம். ப்ளஸ் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்டோரி மூவ் ஆகிற விதம், அதாவது திரைக்கதை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. திரைக்கதை நகரும் போது அந்த திரைக்கதை யாருக்கு வந்து எந்த சீன் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்க விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கதையோட இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமே வந்து ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். அருள்நிதீஷ் வந்து தான் கூட இருக்கிற சக நடிகர்களுக்கும் நல்லா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு. எல்லா 4 பேர் இந்த மூவியில் ஃப்ரெண்டாக வராங்க. 4 பேருமே வந்து ஈக்குவலாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு நியூ விஷயம் என்னென்னா, பொதுவாக பே பண்ணாலே தமிழில் ஒரு பே பண்ணாலே அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது வந்து ஒரு அறுவடை ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். அதுக்காக வந்து பேய் வந்து பழிவாங்க மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு கெட்ட பேயாக இருக்கும், அது வந்து பழிவாங்க வரும். அது வந்து பேய் அடிச்சு ஹீரோவோ இல்லைன்னா ஹீரோயினோ வந்து அடிச்சு லாஸ்ட்டில் வினாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு பாட்டு வந்து ஏதோ ஒரு தடவை கேட்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோயினே இல்லை. படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபீமேலே காட்டில் நினைக்கிறேன். ஒரே ஒரு சீனில் வந்து ஒரு காமெடி சீனில் மட்டும் ஒரு ஃபீமேல் வருவாங்க. ஓகே ஓகே, படத்தில் வர அந்த காமெடி பண்ணுற அந்த ஃபீமேல் மட்டும் வருவாங்க. அதை தவிர்த்து படத்தில் எங்கேயுமே வந்து ஃபீமேல்ஸ் இருக்காது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட். மற்றவங்க வந்து இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. அது வந்து நிறைய வந்து கேமரா வைக்கிற ஆங்கிள், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்காக பில்ட் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே, இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஜான் டிமாண்டியா வர கேரக்டர் வந்து சுமாராக 7 ஃபீட் ஹைட் இருப்பார்னு நினைக்கிறேன். குறிப்பாக வெள்ளக்கார துறைங்களாம் சாதாரணமாகவே ஹைட்டாக இருப்பாங்க. இவர் கூட நடந்து வரும்போது இவர் கூட ஒரு 4 வெள்ளக்காரங்க நடந்து வராங்க. அவரை விட இவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கார். அப்போலாம் பார்த்து நம்பளங்கள் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் மிகப்படுத்திக்கலாம். என்னென்னா, அந்த கோஸ்ட்டாக வர டிமாண்டி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் காமிப்பாங்க. வேறு ஒரு கிராஃபிக்ஸில் வந்து அவர் ஃபேஸ் காமிப்பாங்க. அது வந்து உண்மையிலே பார்க்கறது பயமாக இருக்கும். அது வந்து சில போர்ஷன்ஸ் தான் அவர் ரொம்ப லிமிட்டடாக அதை காமிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல காமிச்சிருந்துருக்கலாம். மற்றபடி இந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.5 out of 5. உங்களுக்கு எங்கள் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் பாராட்டுங்க. பிடிக்கலன்னா கமெண்ட்டில் திட்டுங்க. பட் மறக்காமல் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்.